கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் தேவனுடைய புதிய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜீவனின் பலனை ஜீவாதிபாதியே, ஜீவன் உள்ளோராய் இன்றும் இருக்கின்றீர். ஜீவனின் பலனை ஜீவாதிபாதியே, ஜீவன் உள்ளோராய் இன்றும் இருக்கின்றீர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாத தேவனே, நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாத தேவனே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன், அன்பரே உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன், அன்பரே உம்மை துதித்திடுவேன். நீ என் தாசன் என்று சொன்னீர், என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன் என்று சொன்னீர், என்னால் மறக்கப்படுவதில்லை. பாரிதோ நான் உந்தன் பக்கம் என்று முன்னுடன் நான் இருக்கின்றேன். பாரிதோ நான் உந்தன் பக்கம் என்று முன்னுடன் நான் இருக்கின்றேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன், அன்பரே உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன், அன்பரே உம்மை துதித்திடுவேன். யோசுவாவின் புத்தகம் 5:5 கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நமக்கு எல்லா வசனங்கள் தெரிந்திருந்தாலும் கூட ஏதோ நாம் தனிமையில் இருப்பதை போல உணர்ந்து சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட்டாரோ என்று பல வேளைகளில் நாம் எண்ணுகிறோம், கலங்கி போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. ஆனால் சில நிபந்தனைகளை தேவன் நம்மோடு கூட வைத்திருக்கிறார். நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என்னை விட்டீர்களேயானால் நானும் உங்களை விடுவேன். ஒரு வேதனையான வசனம்தான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலரை பார்த்து சொன்ன துக்கமான ஒரு வசனம் இந்த வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ தியாகங்களை செய்து, எவ்வளவோ அவர்களுக்கு பிரியமாய் நடந்து அவர்களை நம்மோடு கூட வைத்து கொள்ளும்படி நாம் விரும்புகிறோம். ஆனால் என்றைக்காவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவ்வளவு பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரே, அவர் என்னை விட்டு விலகிவிடக்கூடாது, அவருக்கு பிரியமாய் நான் ஜீவித்து எப்படியாவது கர்த்தரை என்னோடு கூட நான் வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோமா? இந்த காலை வெளியிலே இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு வாலிப தங்கச்சி, உனக்காக ஆவியானவர் பேச விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னை அழகான பாடலை அல்ல. நீ ஒருவேளை குயரில் பாடுகிற பிள்ளையாக இருக்கலாம், அல்லது பைபிள் பீஸிலே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற மகளாய் நீ இருக்கலாம், சண்டே கிளாஸ் எடுக்கிற விபிஎஸ் எடுக்கிற டீச்சராய் நீ இருக்கலாம். இதனால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று வேதத்திலே ஒரு இடத்திலும் நீ வாசிக்க முடியாது. என் அன்பு தம்பி, நீயும் அப்படித்தான். நீ குயரில் இருக்கலாம், நீ ஆர்கனிஸ்டாக இருக்கலாம், அழகாய் மியூசிக் பிளே பண்ணலாம், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் தேவனுடைய ஆலயத்தில். இது நிமித்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் ஒரு இடத்திலும் நமக்கு எழுதி வைக்கவில்லை. கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அன்றைக்கு சிம்சோன் பரிசுத்தமாய் இருந்த பாத்திரம் பாவத்திலே விழுந்து தெளிலாள் என்கிற அசுத்தமான ஒரு பெண்ணோடு பழக ஆரம்பித்தது நிமித்தம் ஆண்டவர் துக்கத்தோடு அவனை விட்டு விலகி போனதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்டு
தன்னுடைய மானம் போனாலும் பரிசுத்தத்தை விடமாட்டேன் என்று கர்த்தருக்காக நின்ற யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா. அவை இன்றைக்கு உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கொள். நீ மென்மேலும் விருத்தி அடைவாய், நீ பலவானாய் மாறுவாய். ஜெபிப்போமா. நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வழியில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவும் முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தன்னோடு வைத்து கொள்ளவும் முடியாது என்று எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்த அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பாவம் ஆண்டவர் உமக்கும் எங்களுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது, ஆனால் எங்கள் பரிசுத்த வாழ்க்கையோ உமக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவை உண்டாக்குகிறது. ஆகவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இன்றைக்கும் எங்களோ என்னோடு இணைந்து செபிக்கிற என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சிகளோடு நீர் இடைப்பட்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர், அவர்களை நீர் உயர்த்த விரும்புகிறீர், அவர்களை சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அது உடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அதற்கு ஏற்ற பரிசுத்தையும் உமக்கு காண்பிக்க உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. அந்த பரிசுத்தத்தை காண்பித்து அது நிமித்தம் உடைய அதிசயங்களை அற்புதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்பதுதானே உடைய வார்த்தை. ஆகவே இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்பொழுது நீர் எங்களோடு கூட இருப்பீர். நீர் எங்களோடு இருந்தால் ஆண்டவரே நாங்கள் நினையாத நன்மைகளையும் அற்புதங்களையும் நிச்சயம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் திருமண நாளையும் பிறந்த நாட்களையும் காண்கிற பிள்ளைகளை கூட நீர் வாழ்த்தி ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் உம்மை தங்களோடு வைத்துக் கொள்ள கர்த்தர்கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். தேவ நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.